Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். விஆர் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் சில இயற்கை நிகழ்வுகள் நடைபெறுகிறது, நேச்சுரல் பினாமினா என்று கூறுவோம். அதை எவ்வாறு நடைபெறுகிறது, அதற்கான காரணம் என்னன்றத இன்று வரை ஆராய்ச்சியாளர்களோ விஞ்ஞானிகளோ கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தகைய மூன்று இயற்கை நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போது வீடியோவை பார்க்கலாம். நாம் முதலாவதாக ரோலிங் ஸ்டோன்ஸ் என்ற இயற்கை நிகழ்வை பற்றி பார்க்கலாம். இந்த ரோலிங் ஸ்டோன்ஸ், அதாவது பாறைகள், ராக்ஸ், யுஎஸ்ஏவில் கலிஃபோர்னியாவில் உள்ள டெத் வேலி நேஷ்னல் பார்க்கில் உள்ளது. இதை ஸ்லைடிங் ராக்ஸ், வாக்கிங் ராக்ஸ், ரோலிங் ஸ்டோன்ஸ், மூவிங் ராக்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். இந்த டெத் வேலி நேஷ்னல் பார்க் வட அமெரிக்காவில் அமைந்துள்ள இடம் வந்து பூமி மிகவும் வெப்பமான இடமாகவும் வறண்ட இடமாகவும் உள்ளது. இங்கு விசித்திரமான அம்சம், பாறைகள் மர்மமான முறையில் நகர்கின்றன என்று கூறுகிறார்கள். பாறைகள் தட்டையான பாலைவன நிலப்பரப்பில் நகர்கின்றன என்றும் கூறுகிறார்கள். பாறைகள் நகர்ந்து செல்வதை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை என்றாலும், இந்த பாறைகளுக்கு பின்னால் அது நகர்ந்ததற்கான அடையாளங்கள், பாதைகள் மண்ணில் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறும்பொழுது ரேஸ் ட்ராக் பிளேயவின் பாறைகள், டோலமைட் மற்றும் சைனட் ஆகியவற்றாலான பாறைகள் மலைகளாக உருவாகக்கூடியதாகும். இந்த மிகப்பெரிய பாறைகள் பல 1500 அடி தூரம் நகர்ந்துள்ளதாகவும் கண்டுபிடித்துள்ளார்கள். இது இரவில் பெய்யும் பனி துளிகளால் காலையில் இது நகர்ந்து இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பிறகு விஞ்ஞானிகள் 2014 ஆண்டில் முதல் முறையாக பாறைகள் மீது கேமரா பயன்படுத்தி கற்களின் இயக்கத்தை கவனித்து பாறைகள் பனிக்கட்டி உருகி காற்றால் ஒவ்வொரு 5 நிமிடமும் உந்தப்பட்டு முன்னோக்கி நகர்கிறது என்று, இரவில் பெய்யும் பனி துளிகளால் காலையில் இது நகர்ந்து இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பிறகு ஆனால் இன்று வரை இந்த நிகழ்விற்கு இறுதியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் அடுத்ததாக மாண்டினிக் ரோவின் நீர்மரம், இது ஒரு அரிய இயற்கை நிகழ்வாக கருதப்படுகிறது. மரத்தில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நீர் கொட்டுவதாகும். இந்த மாண்டினிக் ரோவில் உள்ள ஒரு சிறிய கிராமமான டினோசா என்ற கிராமத்தில் இவ்வாறு நிகழ்கிறது. இங்கு ஒவ்வொரு முறையும் கனமழை பெய்யும் பொழுது பழைய மல்பெரி மரத்திலிருந்து இந்த நீரூற்று வருகிறது. மரத்திலிருந்து பம்பு செட்டில் நீர் கொட்டுவது போல் கொட்டுகிறது. இந்த மல்பெரி மரம் வளரும் புல்வெளியில் பல நிலத்தடி நீரூற்றுகள் உள்ளன. அங்கு அதிக மழையின் போது அது நீர் அதிகமாக பெருக்கெடுக்கிறது. அதனால் ஏற்படும் அதிகப்படியான அழுத்தம் மரத்தின் வெற்றுத்தண்டு வழியாகவும் மரத்தில் இருக்கிற தரையில் இருந்து சில அடி உயரத்தில் உள்ள துளை வழியாகவும் இந்த நீரை வெளியேற்றுகிறது. மேலும் ஏரியில் இருக்கும் நீர் அடிஷ்னல் ப்ரெஷரால மூலம் இந்த மரத்தில் உள்ள விரிசல் மூலமாக
மேலே போய் அங்கிருந்து நீர் அருவி போல் கொட்டுகிறது. இங்கு உள்ள ஊர் மக்கள் 20 முதல் 25 ஆண்டுகளாக இதுபோல் நடந்து வருவதாக கூறுகிறார்கள். மல்பெரி மரம் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இது முற்றிலும் இயற்கையான நிகழ்வு என்று கூறுகிறார்கள். டினோசா மக்கள் இதை ஒரு அரிய மற்றும் கண்கவர் இயற்கை நிகழ்வாக பார்க்கிறார்கள். இதை கண்டுகளிக்க அதிகமான சுற்றுலா தலங்களாக மக்களும் வந்து பார்த்து செல்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதுவும் ஒரு அரிய வகை இயற்கை நிகழ்வாக தான் தோன்றுகிறது. நாம் மூன்றாவதாக பார்க்க போவது டான்சிங் ஃபாரஸ்ட் என்ற இயற்கை நிகழ்வாகும். இந்த டான்சிங் ஃபாரஸ்ட் நடனக்காடு என்பது பால்டிக் கடல் மற்றும் குரோனியன் ஸ்பிட்டின் கர்க்லியா டூனில் ரஷ்யாவில் உள்ள நடனக்காடு ஆகும். இது பூமியில் உள்ள விசித்திரமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு பைன் மரங்கள் அடர்ந்து காணப்படுகிறது. பைன் காடு நடனக்காடு என்று அழைக்கப்படுவதற்கு மரங்கள் வளைந்து காணப்படுவதே முக்கிய காரணமாகும். இந்த காட்டில் அனைத்து மரங்களும் தோற்றத்தில் சமச்சீராக இருந்தாலும் அவை அனைத்தும் வளைந்து காணப்படுகிறது. உலகினுடைய மற்ற இயற்கை காடுகளில் பறவைகள், விலங்குகள், பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் பல வகையான மரங்கள் வசிக்கின்றன. ஆனால் பைன் மரங்கள் அடர்ந்த இந்த நடனக்காட்டில் பறவைகளோ விலங்குகளோ வசிப்பதில்லை. இந்த பைன் மரங்கள் நிறைந்த இந்த காடு உள்ளூர் மக்களால் குடிகார காடு என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக விஞ்ஞானத்தால் இன்றைய வரைக்கும் இந்த பைன் மரங்கள் வளைந்து இருப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மரங்களின் தண்டுகள் முறுக்கப்பட்டு காலப்போக்கில் வளைந்து விடுகின்றன. மரங்கள் வளைவுகளுடன் இருப்பது நடனமாடுவது போல் தோன்றுவதாலும் இயற்கைக்கு மாறான வளர்ச்சியுடன் இருப்பதாலும் மக்கள் இதை ஆர்வமாக காண்கிறார்கள். இதனால் இந்த காடு சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதன் மர்மங்களை கண்டுபிடிக்க இன்றும் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு உள்ள கம்பளி பூச்சிகள் வேர்கள் மற்றும் பிற பாகங்களை சேதப்படுத்துவதும் மரங்கள் வளைவுக்கு ஒரு காரணமாகவும் கூறுகிறார்கள். இங்குள்ள காடுகளில் நிலையற்ற மணல்கள் உள்ளதால் மரங்களின் வேர் பிடிப்பிற்கும் மரங்களுடைய சாதாரண வளர்ச்சிக்கும் இந்த மணல்கள் உதவுவதில்லை என்றும் கூறுகிறார்கள். ஆயிரத்தி 1960 பிறகு மரம் இந்த காடுகளில் நட்ட பிறகுதான் நிலச்சரிவுகள் நின்றுள்ளன என்றும் கூறுகிறார்கள். அதற்கு காரணம் இது வளைவுக்கும் காரணம் மணல் தான் என்று மற்றும் வேகமான காற்று இந்த காடுகளில் வீசுவதாலும் தான் இவ்வாறு நிகழ்கிறது என்றும் கூறுகிறார். ரஷ்யாவில் நடனம் ஆடும் காடுகளுக்கு தனியான கவர்ச்சிகரமான தோற்றத்தை வழங்கியுள்ளது. இதனால் இந்த காட்டை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். இந்த இயற்கை நிகழ்வுக்கு காரணம் இன்று வரையும் சரியான காரணம் அறியப்படவில்லை என்பதே உண்மையாகும். நம்ம இதுவரைக்கும் இந்த வீடியோவில் இந்த இயற்கை 3 இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.